பசங்களா, காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுறீங்க, சாயந்தரம் பாட்டி குளத்துக்கு குளிக்க போகிறேன்னு சொன்னோன்னா வரேன்னு சொன்னனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். சரியா, குளத்தில் வந்து ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. இந்த குளத்துக்கு வந்தே ரொம்ப நாளாச்சு. சரி, இன்றைக்கி குளத்தில் குளிக்க ஆசையாக இருக்கேன்னு வந்தேன். சும்மா ஆட்டம் போட்டுட்டு இல்லாமல் இந்த கரையிலே உட்காந்து விளாண்டுட்டு இருங்க. நான் நிறைய துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். துணி எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களை வந்து நான் குளிக்க வைக்கிறேன். சரியா? ஓகே பாட்டி. இந்த தண்ணியில் உட்கார்றதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்குது. நாங்கள் இங்கேயே விளாட்றோம், செம்ம ஜாலியாக இருக்குது. சரி சரி சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சு ஆழத்துக்கெலாம் போயிடக்கூடாது. மழை வேற ரொம்ப பேஞ்சு தண்ணிலாம் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணி நிறைய இருக்குது, ஆழத்துக்கெலாம் போனீங்கன்னா உங்களையே மூடிடும். சரியா? அதனால் இங்கேயே உட்காந்துருங்க. சரி, அங்கே ஒரு கல் இருக்குது, அதில் போய் துணியெல்லாம் துவைப்போம். துணி வேற இவ்வளோ சேர்ந்துருச்சே. சே, அப்போவே வள்ளி துவைச்சி போடுறேன்னு சொன்னான். நான் தான் வேணாம் உனக்கு ஏமா சேரமோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா இவ்வளோ துணி சேர்ந்து போச்சு. அர்ச்சனாவும் வள்ளியும் தான் விட்டுட்டு வந்திருக்கோம். அவன் வேறு ஆஃபீஸ்க்கு போயிட்டு லேட்டாக தான் வருவான். சீக்கிரமாக துணியை துவைச்சிட்டு போகணும். சாயந்தரம்லாம் வந்தால் பொழுது சாஞ்சிரும், டைம் போகிறதே தெரியாது. துணி துவைக்கிறப்ப மட்டும் டைம் போகிறதே தெரியாது. சரி, எல்லா துணியும் சீக்கிரம் சீக்கிரம் துவைக்கலாம். பசங்களை வேறு குளிக்க வச்சுட்டு அப்படியே நம்மளும் குளிச்சுட்டு போயிடுவோம். மழை பெஞ்சு தண்ணி நல்லா ஃபுல்லாக இருக்குது குளத்தில். போன தடவை வரும்போது இந்த மாதிரி இல்லையே. சரி, நம்ம கூட பேச்சு துணைக்கு யாராச்சும் நம்ம செட்டு யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா யாரையும் காணோம். குளமே வறட்சி ஓடி போய் கிடக்கு. ஏன் யாருமே இந்த குளத்துக்கு குளிக்க வரல? சரி சரி, இருந்தாலும் நம்ம ஏரியாக்குள்ளே இவ்வளோ பெரிய குளம் இருக்கிறது ஆச்சரியந்தான். நம்மளுக்கு பிடிச்ச நேரத்தில் வந்து துணி துவைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டா வீட்டில் தண்ணி வரலனாலும் இங்கே வந்து துணி துவைச்சிக்கலாம். அந்த வகையில் இங்கே குளம் இருக்கிறது நல்லது தான். அவங்க இவங்க வரலன்றதுக்காக நம்ம வராமல் இருந்தால் சரியாக வருமா? சரி, எல்லாத்தையும் துவைச்சிட்டு போயிடுவோம். ரொம்ப லேட்டாக வேற ஆகுது. தண்ணி நல்லா பளிச்சுன்னு இருக்குது. குளத்தில் வந்து துணியை துவைக்கிற மாதிரி வீட்டில் என்ன தான் துவைச்சாலும் வரமாட்டேங்குது. குளத்து தண்ணிக்கும் அதுக்கும், அதுவும் இந்த கல்லுக்கும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி துவைச்சா தான் இப்போ அழுக்கு நல்லா போகுது. எங்கே சொன்னால் கேட்குறாளுங்க இந்த காலத்து பசங்க. ஒரே வீட்டிலே துவைச்சிக்கலாம், வாஷிங் மிஷினில் துவைச்சிக்கலாம்னு மிஷினை கண்டுக்கிட்டாளுங்க இந்த தடவை. குளத்தில் துவைக்கிற மாதிரி வருமா? அவ்வளோ அழுக்கு போகும். சூப்பராக இருக்குது குளத்து தண்ணியே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் குளத்துக்கெலாம் போய் குளிச்சிருக்கீங்க? யாருன்னா குளிச்சிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நானும் குளத்துக்கு போய் துணியெலாம் துவைச்சிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் இந்த குளத்துக்கு வந்து துணி துவைக்கிறேன். நீங்களும் போயிருக்கீங்களா? உங்கள் ஊர் சைடு இருக்கா? உங்கள் ஏரியா பக்கம் இருக்கா? நாங்கள் இருக்கிற ஏரியா சைடு அவ்வளோவா குளம்லாம் இல்லை. இந்த ஒரு குளம்தான் இருக்குது, அதுவும் அடிக்கடிலாம் வரமாட்டோம். சும்மா ரேராக வந்து விளையாண்டுட்டு போகிறதுக்காக வருவோம். கொஞ்சம் துணி சேர்ந்துச்சின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பார்பி துணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து துவைப்போம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் குளம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கும். ரொம்ப கவனமாக வந்துட்டு போகணும். ரொம்ப பிடிக்கும் இந்த குளம். அவ்வளோதாங்க, உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஒரு வழியாக துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன். இன்னும் அலச வேண்டிய வேலை தான் இருக்குது. இந்த பசங்களை வேற உட்கார வச்சுட்டு வந்தேன். அங்கே உட்காந்துருக்குங்களா இல்லை தண்ணியில் ஆட்டம் போட்டுட்ருக்குங்களான்னு தெரியல. அக்கா, நம்மளும் எவ்வளோ நாளும் இங்கே உட்காந்துருக்காது. வாக்கா, பாட்டி துணிட்டு வச்சு முடிச்சிட்டாங்களான்னு போய் பார்க்கலாம். பாட்டி இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் நேரம் விளாடலாம். ஏன்னா அங்கே தண்ணி கூட நிறைய இருக்கும். சீக்கிரம் வா பாட்டி. துணிலாம் துவைச்சி முடிச்சிட்டிங்களா? நான் இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தோம், இப்போ தான் வந்தோம் உங்களை பார்க்க. உங்களை வரக்கூடாது, அங்கேயே உட்காருங்கன்னு தானே சொன்னேன். சரி சரி, இந்த கல் மேலே உட்காந்துருங்க. சரியா? ஆழத்தில் இறங்காதீங்க. மழை பெஞ்சிருக்கனால தண்ணி நிறைய இருக்குது, ஆழத்தில் போயிடாதீங்க. பாட்டி துணி துவைச்சி முடிச்சிட்டேன், அலசிட்டு மட்டும் போகிறது தான். சரியா? பாட்டி அலசுகிற வரையும் அமைதியாக உட்காந்துருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. அலசிட்டு போய் காய போட்டு வந்துடுறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலாம். முள்ளு செடி இருக்குல்ல, அங்கே போய் காய போட்டு வரேன். ஏன்னா வெயிட்டாக தூக்கிட்டு போகிறத விட காய போட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரியா? துணி மேலே போடுறேன், அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க. பாட்டி வந்து தான் உங்களை குளிக்க வைப்பேன். நீங்களே போய் குளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு குளத்துக்குள்ளெல்லாம் போயிடாதீங்கப்பா. சரியா? காலையில் ஸ்கூலுக்கு போகணும், அதனால சாயந்தரம் நீங்கள் ஆசையாக இருக்குன்னு சொன்னதால தான் குளத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். பாட்டி சொல்கிறது கேட்காமல் எங்கன்னா போனீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, என்னை போட்டு கத்த ஆரம்பிச்சிடுவான். துணியெல்லாம் அலசிட்டேன். சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். அமைதியாக உட்காந்துருங்க, ஆட்டம் போடாதீங்க. இந்த கல் மேலேயே உட்காந்துருங்க. அஞ்சலி, உனக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன். போன தடவை குளத்துக்கு வரும்போதே நீ இப்படி தான் ஆட்டம் போட்டுட்ருந்த. அவனை கூட்டிகிட்டு சும்மா ஆழத்துக்கு போகிறலாம் சொல்லக்கூடாது.
ஏ சாரதி பாட்டி அப்படி தான்டா சொல்லுவாங்க, ஆனால் ஆழத்தில் போய் விளையாடுறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா, தண்ணி நிறைய இருக்கும், சூப்பராக இருக்கும்டா, நீ வாயே நான் உனக்கு சொல்கிறேன், பாரு எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஆமாக்கா, நீ சொல்ற மாதிரி சூப்பரா தான் இருக்கு. சரி சரி வா போலாம், போய் நம்ம ஆழத்துல விளையாண்டு பாக்கலாம். சரியா அக்கா? அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு ஆழத்துல விளையாட. டேய் சாரதி சாரதி, ஆழத்துல விளையாட ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்குன்னு இப்படி அடிச்சுட்டு போறியடா. டேய் சாரதி நில்றா நில்றா. அக்கா எனக்கு மூச்சு தளர்றதுக்கா, என்னால பேச முடியலக்கா அக்கா.